மீன் வளர்க்குற நிறைய பேர் அவங்க ஃபிஷ் டேங்கில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. அதில் முதலாவது என்னென்னா, இயற்கையில் ஆறில் ஏரியில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ஹீட்டர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் நல்லா ஆக்டிவாகவே இருக்குது, ஹெல்த்தியாகவே இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம ஃபிஷ் டேங்கில் ஹீட்டரை யூஸ் பண்ணணும்? இது அவங்க கேட்குற முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஹீட்டரை வந்து ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணும்போது சில சமயம் டெம்பரேச்சர் கட் ஆகாமல் இருந்து தண்ணி ரொம்ப சூடாகி தொட்டில் உள்ள மீன்லாம் இறந்து போயிருக்கு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து ஹீட்டரை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய ரெண்டாவது காரணம். அப்படின்னா ஹீட்டர் வந்து உண்மையிலேயே ஃபிஷ் டேங்குக்கு வேணுமா? அதனால் ஏதாவது நன்மை இருக்கா? இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம முதல் காரணத்தை பார்ப்போம். அதாவது இயற்கையில் உள்ள ஆறு ஏரி குளம் இதில் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கும், கீழே உள்ள தண்ணி சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆறுலேயே குளத்துலேயே இறங்கியிருந்தால் உங்களுக்கு இந்த ஃபீலிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது மீன் இப்போ என்ன பண்ணுன்னா, அதோட உடம்புக்கு எந்த சூடு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லெவலில் அது மெயின்டைன் பண்ணிக்கும். சப்போஸ் 6 அடியில் தான் அதுக்கு தேவையான சூடு கிடைக்குதுன்னா 6 அடிக்கு போயிடும். ரொம்ப சில்னஸ் வேணும் அப்படின்னா மேலே வரும். ஸோ அதுவே வந்து அதோட இருப்பிடத்தை வந்து சூட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். ஆனால் கிளாஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருங்கிறது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி சூடு இல்லை அப்படின்னா மீன் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால கிளாஸ் டேங்குக்கு கண்டிப்பாக ஹீட்டர் வச்சே ஆகணும். அப்படின்னா இந்த ஹீட்டர் வந்து மீனுக்கு என்ன நன்மை செய்யுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். முதல் நன்மை என்ன அப்படின்னா, எல்லா உயிரினங்களுக்குமே குளிர்காலத்தில் வந்து பசிங்கிறது குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் மீனுக்கும் குறையும். அப்படி மீனோட பசி குறையாமல் இருக்கணும், நல்ல க்ரோத் வரணும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஹீட்டர் வச்சாகணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, மீன் நல்லா ஆக்டிவாக தோகையெல்லாம் மடக்காமல் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியில் சூடு வேணும். அந்த சூட்டுக்காக கண்டிப்பாக ஹீட்டருங்கிறது தேவைப்படும். மூணாவது முக்கியமான விஷயம், தொட்டியில் சில வகையான பூஞ்சைகளும் சில பூச்சிகளும் உருவாகும். அப்போ தொட்டியில் சூடு இருக்கும்போது அந்த பூஞ்சை காலன்கள்லாம் வந்து மீனை தாக்காது. அதனால் மீனுக்கு நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் கண்டிப்பாக ஹீட்டரை வந்து டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணு. தொட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர்னால தண்ணி சூடாகி மீன்கள்லாம் இறந்து போயிருங்கிறதுக்காகவே சில பேர் வந்து இந்த ஹீட்டர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இது வந்து கண்டிப்பாக மறுக்க முடியாது. 100ல் 1 ஹீட்டர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நல்ல பிராண்டாக இருக்கக்கூடிய ஹீட்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும். அந்த பிராண்டட் ஹீட்டரோட விலங்கையும் அதிகமாக இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட குவாலிட்டி இருக்கும். அதனால் அது ஒன்று தான் அதுக்கான தீர்வு. பொதுவாக வந்து கிளாஸ் ஹீட்டர்ஸில் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுலேயும் சில பேருக்கு அடிக்கடி மீன் இழப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹை பிராண்டட் குவாலிட்டியான ஹீட்டர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஹீட்டரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி சூடாகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக விரலெல்லாம் உள்ள விட்டு செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹீட்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஆல்கஹால் பேஸ்டு தெர்மாமீட்டர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டேங்கோட வாட்டர் டெம்பரேச்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு இன்னொரு சந்தேகம் வரும், இந்த ஹீட்டருங்கிறத ராத்திரி மட்டும் யூஸ் பண்ணணுமா இல்லை ஃபுல் டே யூஸ் பண்ணணுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடலாமா? அதாவது இந்த ஹீட்டருங்கிறது எப்படின்னா, அந்த தண்ணி சில்லுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஹீட்டர் வேணும். அது வந்து மழைக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏசியில் வச்சுருந்தாலும் சரி, பால்கனியில் வச்சுருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தண்ணி சில்லுன்னு இருக்கக்கூடாது. தண்ணி சில்லுன்னு இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனோட வளர்ச்சி குறைஞ்சி வியாதி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஹீட்டருங்கிறது கண்டிப்பாக ஏசி ரூம்லலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹீட்டருங்கிறத வந்து ஒரு மீனோட ஒரு எசென்ஷியலாக பாருங்கள். அதாவது அத்தியாவசியமான தேவையாக வந்து பார்த்தீங்கன்னா தான் மீனோட வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும். உங்கள் ஃபிஷ்ஷை ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னா ஹீட்டர் முக்கியமான தேவைங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் டேங்கில் ஹீட்டர் இல்லைன்னா பக்கத்தில் உள்ள கடையில் போய் தரமான ஒரு ஹீட்டரை வாங்கி உங்கள் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.